ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கற்பதை பகிர்வோம். நாங்கள் பவித்ரானுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியா சில வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள்ட்ட அடிமைப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஏன் வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட அடிமைப்பட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதற்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1600 December 31st அப்போ ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு அப்படின்னு வந்து நிறுவுறாங்க. ஓகேங்களா, சில பேர்களோட சேர்ந்து ஒரு குழு வந்து உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு அவங்களோட ராணியான முதலாம் எலிசபெத் அவர்கள்ட்ட போயிட்டு, நாங்கள் இந்த மாதிரி வந்து மற்ற நாடுகள்கிட்ட போய் வணிகம் வந்து வைக்கலான் இருக்கோம், ஸோ அதுக்கு வந்து உங்களோட பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து அரசுக்குன்னு உள்ள அந்த பட்டயம் கொடுத்து அவங்களுக்கு வந்து அலோ பண்ணுறாங்க. ஸோ 1608 ஓகேங்களா, 1608 வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங்ஸ் அப்படிங்கிற வந்து இந்த வணிக குழு சார்பில் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் வந்து முகலாய பேரரசு வந்து டில்லி பக்கம் நடந்துட்டு இருந்தனால ஜஹாங்கீர் அவங்க அவைக்கு வந்து போயிருந்திருக்காங்க. போயிட்டு இந்த மாதிரி பெர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் யோசிச்சுட்டு சொல்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் அவர்களும் 1613 சரி ஓகே நீங்கள் வந்து அமைச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு வணிக நிலையம் வந்து அமைச்சுக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக சூரத்தில் தான் நம்ம இந்தியாவில் வந்து அவங்களோட ஆக்கிரமிப்பு நடக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவரோட சலுகை உரிமைகள் நிறைய வந்து வாங்கி தராரு. ஸோ வணிக குழு கொஞ்சம் கொஞ்சமாக பலமாகுது. சூரத்தில் இருந்து அகமதாபாத், புரோச் இந்த மாதிரி பல இடங்களும் வந்து அவங்க வந்து வணிக நிலையம் வச்சு அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வர நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலா பிசினஸ் பண்றதுக்காக அவங்க இங்க நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. பட் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் இந்த ஆளுமைகளுக்குள்ள சண்டைகள், ஓகேங்களா, அதாவது அரசர்களுக்குள்ள சண்டை வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சண்டை வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்காக பிரிட்டிஷ்காரவங்க சப்போர்ட் பண்ணி அவங்களோட கண்ட்ரோலை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சாங்கங்க. ஸோ இந்த மாதிரி தான் சில சில பகுதிகள் ஆக்கிரமித்துக்கு வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தென் தமிழகம் வரைக்குமே அவங்களோட கண்ட்ரோல் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஓவரால் இந்தியாவையும் அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய தலைவர்கள்னால தான் நம்மளோட நாடு வந்து நமக்கு சொந்தமாக வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த கதை வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.